ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஃப்ளவர் பாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த பாட் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த பாட்டில் வந்து இந்த ஹார்ட் கேக்டஸ் வந்து பண்ணியிருக்கிறேன், பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் வந்து எப்படி இதே மாதிரி கேக்டஸ் ஹார்ட் கேக்டஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த வீடியோவில் நம்ம இந்த பாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தட் நம்ம நிறைய பிளான்ட் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லும் போது, கேக்டஸ் வீடியோஸ் ஆர் இந்த பாட் மேலே வைக்கிற மாதிரி பிளான்ட்ஸ் வீடியோ டியூட்டோரியல் சொல்லித்தரும் போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த பாட் பண்ணுறதுக்கு நான் வந்து 100% அக்ரலிக் யான் எடுத்திருக்கேன், ஓகேவா? நீங்கள் எனி டைப்ஸ் ஆஃப் யான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஹூக் சைஸ் 3.0 mm, சிசர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் யான்ஸை ஹைட் பண்ணுறதுக்காக யான் நீடில், ஓகேவா? இந்த பாட் வந்து நம்ம நல்லா க்ளோஸ்டாக இருக்கனால நம்ம என்ன பிளான்ட் வச்சாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாயில் மாதிரி ஒரு கவரேஜ் கிடைக்கும். நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹோம் டெக்கராக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாட். ஓகே வாங்க, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். பாட்டுக்கு வந்து நான் 3.0 mm யூஸ் பண்ணுறேன் ஹூக், ஓகேவா? நீங்கள் வந்து 3.5 கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேஜிக் சர்க்கிள் செயின் 3, 1, 2, 3. நெக்ஸ்ட், இந்த சர்க்கிள்குள்ள 14 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 14, ஓகே? 14 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செயின் 3 போட்டோம் பார்த்தீங்களா, அந்த தேர்ட் செயின் 1, 2, 3 தேர்ட் செயினோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச், ஓகே, இன்செர்ட் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச், ஓகே. நெக்ஸ்ட், இப்போ நம்ம ரவுண்ட் 2 செயின் 3, 1, 2, 3. செயின் 3 வந்து ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம், ஓகேவா? ரவுண்ட் 2ல, ஓகே, இந்த ஸ்டிச்சிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1, சேம் ஸ்டிச்சில் 2. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. தேர்ட் டைம், ஸோ 14 ஸ்டிச்சஸில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணும் போது 28 ஸ்டிச்சஸ் நமக்கு இந்த ரவுண்டோட எண்டில் கிடைக்கும். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 26. இப்போ லாஸ்ட்டாக 2 செயின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், நம்ம இந்த செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். 27, 28, ஓகேவா? அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபேக் ஸ்டிச், 28, 27, 28. ஸோ இந்த ஃபேக் ஸ்டிச் இது தான் நம்ம செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டிச். இப்போ நம்ம செயின் 3 டாப்பில் இந்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணி இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2 எண்டில் உங்களுக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 3 செயின் 1, ரவுண்ட் 3 செயின் 1. இந்த ரவுண்ட் 3 நம்ம பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ தட் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும், ஓகே? பார்டர் கிடைக்கிறதுக்காக நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ரண்ட் லூப், ஓகே, இது ஃப்ரண்ட் லூப் க்ராச்செட்டில், இது ஃப்ரண்ட் லூப். நெக்ஸ்ட், இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது பேக் லூப், ஓகே? நம்ம பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் லூப்பில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஓகே, ஸ்டிச் மார்க்கர் என்ன ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1, 2. டோட்டலாக நம்ம 3 டைம்ஸ் 3 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். 1, 2, 3.
நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து டூ டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஒரே பேக் லூப்பில் மட்டும் ஒன் டூ. ஃப்ரெண்ட்ஸ், இதே நம்ம சிக்ஸ் டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒன் டைம் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பேக் லூப்பில் ஒன் டூ த்ரீ. நெக்ஸ்ட் ஃபோர்த்தில் டூ டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும், ஓகேவா? சிக்ஸ் டைம்ஸ் கிடையாது, செவன் டைம்ஸ். ஒன் டூ த்ரீ. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டிச் ஒன் டூ, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்மளோட ஃபேக் ஸ்டிச், இது வந்து நம்மளோட செயின் ஒன் ஸ்டிச். ஸோ நம்ம அதை ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும், ஓகேவா? இது ஃபேக் ஸ்டிச், இது வந்து செயின் ஒன், ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறணும். இப்போ இந்த ரவுண்டோட எண்டில் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 35 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 4, செயின் ஒன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, ஓகே? நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து ஒன் டைம் சிங்கிள் குரோஷே ஈச் ஸ்டிச்சஸ். நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ அப்படி கவுண்ட் பண்ணிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 ஸ்டிச்சஸ் வரும் ரவுண்ட் ஃபோரில். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். ரவுண்ட் ஃபோரோட எண்டுக்கு வந்தாச்சு. 31 32 33 34 35, ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேலே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 35 சிங்கிள் குரோஷே இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 5 செயின் ஒன், செயின் ஒன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 2 3 4, 4 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, ஓகே? இந்த ஸ்டிச்சிலருந்தே ஃபஸ்ட் இதில் பண்ணியாச்சு. ஹூக்கை இன்செர்ட் பண்ணிக்கோங்க, யானை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வெரி நெக்ஸ்ட் செயின்லேருந்தே ஆரம்பிச்சுருங்க. 1 2 3 4, ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதை 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும், நான் ஒன் டைம் பண்ணிட்டேன். இதே இதை நான் வந்து ரிமைனிங் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். 1 2 3 4, 4 ஸ்டிச்சஸுக்கு ஒன் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. ஃபிஃப்த்தில் வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. தேர்ட் டைம் பண்ணுறேன். ஃபோர்த்து டைம் ஒன் டைம் தான் சிங்கிள் குரோஷே. ஃபிஃப்த்தில் மட்டும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒன்று 4 டைம்ஸ் பண்ணணும், பண்ணிட்டு வந்து எண்டில் காமிக்கிறேன். லாஸ்ட் செட் பண்ணுறேன், 6th டைம். 1 2 3 4, ஓகே? லாஸ்ட்டாக 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஃபேக் ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியில் மட்டும் டைரெக்டாக போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் வந்து நமக்கு 42 ஸ்டிச்சஸ் இருக்கும், ஓகேவா? இதுதான் பாட்டோட பேஸ். இப்போ தான் நம்ம பார்ட் வந்து பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ ரவுண்டு 5 வந்து முடித்தாச்சு. ரவுண்ட் 6லேருந்து ரவுண்ட் 10 வரைக்கும், ஓகேவா? 6 7 8 9 10, 5 ரவுண்ட்ஸுக்கு ஒன் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம், ஓகேவா? 5 ரவுண்ட்ஸுக்கு. ஸோ எல்லா ரவுண்டோட ஸ்டார்டிங்கும் செயின் ஒன் போட்டுக்கோங்க. இந்த சேம் ஸ்டிச்சிலேருந்து, அதாவது இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதே ஸ்டிச்சில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். எவ்ரி ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 42 ஸ்டிச்சஸ் வரணும், ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் வைக்க மறந்துடாதீங்க, ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. எவ்ரி டைம் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரவுண்ட் 6 பண்ணுறேன். ஒவ்வொரு இதுலேயுமே ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே நான் கண்டினியூ பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். ரவுண்ட் 10 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, இது லாஸ்ட் ரவுண்ட், ரவுண்ட் 10, 41, 42. ஓகேவா, ரவுண்ட் 10 முடித்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 11 பண்ண போகிறோம். ரவுண்ட் 11 வந்து பேக் லூப் மட்டும்தான் பண்ண போகிறோம். பேக் லூப்பில் ஃபஸ்ட்டு 5 செயின்ஸுக்கு ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த ரவுண்ட் முடித்தோடனே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சிலே பேக் லூப்பில் சிங்கிள் க்ரூஷே 1, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2, தேர்டு ஸ்டிச் பேக் லூப் 3, 4, 5. ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ் பேக் லூப்பில் ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ் பண்ண போகிறோம், ஒன் டைம் டிக்ரீஸ். டிக்ரீஸுக்கு பேக் லூப்பில் அப்படி பண்ணிக்கோங்க, இன்செர்ட் பண்ணி பேக் சைடு வழியாக அதே பேக் லூப்புக்குள்ளே இந்த மாதிரி விட்டுருங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க, சிங்கிள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் டிக்ரீஸ் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எண்ணில் வந்து காமிக்கிறேன். 5 பேக் லூப்பில் 5 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் டிக்ரீஸ். நான் எண்டில் வந்து உங்களுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் ஃபுல்லாக பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் பேக் லூப் டிக்ரீஸ். ஓகேவா, டிக்ரீஸ். இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறது, இது செயின் 1 ஸ்டிச், இதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸோ அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 12. ரவுண்டு 11 எண்டில் உங்களுக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ரவுண்ட் 12 வந்து ஃபுல் லூப்ஸையுமே நம்ம பண்ண போகிறோம். பேக் லூப் ஃப்ரண்ட் லூப்லாம் கிடையாது, ஃபுல் லூப்ஸ்லையுமே நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி. செயின் 1 போட்டுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் வைக்க மறந்துட்டேன், நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ 1, 2, 3, 4 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் டிக்ரீஸ். டிக்ரீஸ்னால் நீங்கள் ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்து டிக்ரீஸ் பண்ணால் போதும். போத் லூப்ஸையும் எடுத்து இதே மாதிரி பண்ணலாம், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் ஃப்ரண்ட் லூப்பை மட்டும்தான் எடுத்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் மோர் டைம் இப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 இதில் ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே 2, 3, 4, 4. நெக்ஸ்ட் டிக்ரீஸ் ஃப்ரண்ட் லூப்பில் பண்ணுங்கள், அப்படியே ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டில் 6 டைம்ஸ் பண்ணணும், நான் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒன் மோர் டைம் நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே 1 பண்ணிட்டேன், 2, 3, 4. நெக்ஸ்ட் ஸ்டிச் டிக்ரீஸ். ஓகே, 3 டைம்ஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் நான் 3 டைம்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே ஓகே, ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். 1 சிங்கிள் க்ரூஷே இன் ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸ், 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் டிக்ரீஸ்,
ஓகே. இது நம்ம ஃபேக் ஸ்டிச், செயின் ஒன், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷேல ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 12 எண்டில் வந்து நமக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 13, செயின் ஒன், ஓகே, சேம் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, அதே ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே பண்ணுங்கள். ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் டைம் சிங்கிள் குரூஷே பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் செகண்ட் டைம் சிங்கிள் குரூஷே, தேர்ட் டைம் சிங்கிள் குரூஷே, நெக்ஸ்ட் டிக்ரீஸ் ஒன் டைம். இதே இது 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு 3 இதில் ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, 1, 2, 3, நெக்ஸ்ட் டிக்ரீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 2 டைம்ஸ் பண்ணிட்டேன், ரிமைனிங் 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரோடு எண்டுக்கு வந்துட்டோம். 3 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, 1, 2, 3, லாஸ்ட்டாக டிக்ரீஸ். ஓகே, ஓகே. ரவுண்ட் 13 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரவுண்ட் 14 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் குரூஷே பண்ணி, சாரி, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரவுண்ட் 14 செயின் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சேம் ஸ்டிச் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் குரூஷே பண்ண பிறகு ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலையும் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, நெக்ஸ்ட் டிக்ரீஸ். 2 டைம் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, அப்புறம் டிக்ரீஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 1, 2 சிங்கிள் குரூஷே டிக்ரீஸ், 1, 2 நெக்ஸ்ட் டிக்ரீஸ். இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் டிக்ரீஸ். ஓகே, ஸ்டஃபிங் பண்ணோன்னா நமக்கு நல்லா வந்து ஒரு ஷேப் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரவுண்டு 14 வந்து 18 ஸ்டிச்சஸ் இருக்கும், நம்ம ரவுண்ட் 15 பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷேல ஸ்லிப் ஸ்டிச், செயின் ஒன், சேம் ஸ்பேஸில் ஒரே ஒரு டைம் சிங்கிள் குரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கர். எப்போவுமே ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச் மார்க்கர் வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ண. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ், நெக்ஸ்ட் டிக்ரீஸ். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, ஒன் டைம் டிக்ரீஸ். ஸோ ஒன் டைம் சிங்கிள் குரூஷே பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் டிக்ரீஸ். இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். தேர்ட் டைம் பண்ணுறேன், 6 டைம்ஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே. ஓகே, இப்போ தேர்ட் டைம் பண்ணுறேன், டிக்ரீஸ். லாஸ்ட் டைம் 6th டைம் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, டிக்ரீஸ். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது நம்ம ரவுண்ட் 15 பண்ணிட்டோம். ரவுண்ட் 15 வந்து 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணுற ரிமைனிங் ஆர்ட்ஸ் யான் எல்லாமே வந்து நம்ம டஸ்ட்பினில் போட வேண்டாம், அது வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து இந்த ஃபைபர் ஃபில் இது இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாத் இல்லைனா எனி திங் இந்த மாதிரி யான், வேஸ்டான யான் வந்து நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட் கூட பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெய்ல் எண்டெல்லாம் கட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த யானை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எல்லாம் ஒரு தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நம்ம அதே ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட், ரவுண்ட் 16. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுவோம். ரவுண்ட் 15 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
போம். செயின் ஒன் ஃபுல்லாக நம்ம டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்டிச்சிலேயே ஃப்ரண்ட் லூப் எடுங்க. 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் டைம் டிக்ரீஸ், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் டிக்ரீஸ், தேர்ட் டைம் டிக்ரீஸ், ஃபோர்த் டைம் டிக்ரீஸ், ஃபிஃப்த் டைம் டிக்ரீஸ், லாஸ்டாக 6th டைம். ஓகே, நல்ல லாங் டெய்ல் கட் பண்ணிக்கோங்க. யார் நீடில் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு சிங்கிள் குருஷி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கனாலே நமக்கு சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். இங்கே வந்து ஒரு பார்டர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி பண்ணணுன்னா இந்த நம்ம இப்போ பண்ணலாம். ஓகேவா, ஸோ பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பார்டர் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம பண்ணியிருப்போம். ரவுண்டு 11 பேக் லூப்பில் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் லூப், இதில் வந்து நீங்கள் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, யானை கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு செயின் ஒன். ஓகே, ஒவ்வொரு இந்த ஃப்ரண்ட் லூப்லேயுமே ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. ஒன் டூ, இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு அழகாக ஒரு பார்டர் மாதிரி கிடச்சிடும். ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லேயுமே நம்ம ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 41 லாஸ்ட்டாக 42. ஓகேவா, 42 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஜஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச், யானை கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் ஒரு சும்மா சாட்டின் ரிப்பன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் கட்டியிருக்கேன் அதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டில் வந்து நிறையா நம்ம வந்து க்ராச்செட்டிங் பிளான்ஸ் வந்து வச்சுக்கலாம். நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டை வந்து பேஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சு நம்ம டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கூடையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.